வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மே மாதத்திற்கான துவரை மற்றும் பாமாயில் அனைவருக்கும் வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி உறுதியளித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் மே மாதத்திற்கான துவரை மற்றும் பாமாயில் அனைவருக்கும் வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி உறுதியளித்திருக்கிறார். ஜூன் மாதம் முழுவதும் இந்த மே மாதத்திற்கான துவரை மற்றும் பாமாயிலை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மே மாதத்திற்கான துவரை மற்றும் பாமாயிலை அனைவருக்கும் வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி உறுதியளித்திருக்கிறார். ஜூன் மாதம் முழுவதும் இந்த மே மாதத்திற்கான துவரை மற்றும் பாமாயிலை மக்கள் பெற்றுக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மே மாதத்திற்கான துவரை மற்றும் பாமாயில் அனைவருக்கும் வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி உறுதியளித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். மே மற்றும் ஜூன் மாதத்திற்கான பருப்பு மற்றும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படவில்லை என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியதில் தற்போது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பதில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விரைவில் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் விலை வாய்ப்பை கட்டுப்படுத்தி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் ஊட்டச்சத்துடன் கூடிய உணவினை உறுதிப்படுத்துவது என்றும் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட 2007 உருவாக்கப்பட்ட மாதந்தோறும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் எண்ணெய் தற்போது தற்கு அறிவிக்காமல் தொடர்ச்சியாக கூறுகிறோம். ஜூன் 2023 மாதத்திற்கான ஒப்பந்த புள்ளி போடுவதற்காக தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி வேண்டு அனுப்பப்பட்ட விண்ணப்பம் தொடர்ச்சியாக அவைகள் புள்ளிகள் திறக்கப்பட்டு கடந்த 8/6/2024 புள்ளிகள் திறக்கப்பட்டு அதன் பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி 13,000 மெட்ரிக் டன் பருப்பு மற்றும் 1,10,000 லிட்டர் பாமாயில் பாக்கெட்டுகளை கொள்முதல் செய்ய ஆவணங்கள் வழங்கப்பட்டு கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கன்வாடிகளுக்கு நகர்வு செய்யப்பட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகப்பட்டு வருகின்றன. அதனால் சோரம்பருப்பு மற்றும் பாமாயில் எண்ணெய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கிட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் மே மாதத்துக்குரிய பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக் கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவித்திருக்கிறது. ஜூன் மாதம் முழுவதும் இந்த மே மாதத்திற்கான பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து பொது முனைவு மற்றும் சிறப்பு திட்டத்தின் கீழ் உறுதுணையாக உள்ள விவசாயிகள் நலன்காக்க பல்வேறு ஊக்கத்தொகை வழங்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கும் அவர், தற்போது இந்த மே மாதத்திற்கான பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக் கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் ஜூன் மாத முதல் வாரத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பருப்பு மற்றும் பாமாயில் இந்த இரண்டு பொருட்களும் வரவில்லை என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் தற்போது உணவுத்துறை அமைச்சர் இதற்கு பதிலளித்து இருக்கின்றார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் மே மாதத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் குடும்ப அட்டைதாரர்கள் வருகின்ற ஜூன் முதல் வாரத்தில் பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்களில் சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் சீரான உணவு அனுப்பப்பட்டும் அதே போல பாமாயில் தோடம்பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் தொடர்ச்சியாக நுகர்பொருள் அங்காடி மூலமாக வழங்கப்பட்டு வருவதும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.